Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இனிய வெள்ளத்துல இன்னைக்கு என்ன பார்க்க போறனா மட்பாட் சீசனிங் வீடியோ தாங்க. அதாவது புதுசா வாங்குன மண் பாத்திரங்களை எப்படி பழக்கறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா subscribe பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் சிம்பல கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ண உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க உடனே பார்க்கலாம். இந்த மண் பாத்திரம் பாத்தீங்கனா தலை மேல கூட வச்சிட்டு விப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட தான் வாங்குனேன். ஆக்சுவலாக நான் காரக்குழம்பு வத்தக்குழம்பு கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் டைப்பில் வாங்கலான்னு நினச்சேன். ஸோ அவர்கிட்ட வாங்கினேன். அவர் வச்சுருந்த மற்ற ரெண்டு மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதையும் சேர்த்து வாங்கிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது மூணோட விலை பார்த்திங்கன்னா 200 ரூபாய் தான். 200 ரூபாய்க்கு ஒர்த்தபிள் தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த மூடி போட்ட குட்டி ஜாடி தான். இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ நான் இதை வாங்கிட்டேன். இதில் நம்ம தயிர் புற போட்டு வச்சுக்கலாம், ஊறுகாய் வைக்கலாம், வடவம் பொறிச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நான் அதை வாங்கியிருக்கேன். அடுத்ததான் இந்த சின்ன மண்சட்டி தான் வாங்கியிருக்கேன். இது பார்க்கவே நல்லா குட்டியாக அழகாக இருக்குது. இதில் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மெயினாக வாங்கியிருக்கேன். நீங்கள் இது வாங்குறப்போ உள்ளே எதுவும் கிராக் இல்லாமல் வெளிலையும் கிராக் இருக்கான்றத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தட்டி பாருங்கள், டொக் டொக்கு நல்லா கணீர்னு சவுண்டு கேட்கணும். அதை மட்டும் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தது என்னென்னா இந்த கடாய் டைப்பில் இருக்க மண்சட்டி தான். ரெண்டு பக்கமும் நல்லா கைப்பிடி கொடுத்துருக்காங்க, அழுத்தமாக இருக்குது. உள் பக்கம் பார்த்திங்கன்னா எந்த ஸ்க்ராட்சும் இல்லை. அதே மாதிரி வெளிப்பக்கமும் எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லை. நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா டொக் டொக்குன்னு நல்லா கணீர்னு சவுண்டு கேட்கணும். அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கடாயில் நம்ம கிரேவி, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம். ஸோ நான் அந்த பர்பஸ்க்காக தான் இதை வாங்கியிருக்கேன். இந்த மண் பாத்திரங்களை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இதை பழக்கப்படுத்திட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மண்சட்டியில் எந்த ஒரு விரிசலும் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனோட லைஃப் நல்லா வரும். வாங்க எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். என்னோடய பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சாம்பல் வச்சு தான் நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க. இப்போ நமக்கெலாம் சாம்பல் கிடைக்கிறதில்ல. நம்ம மோஸ்ட்டாக விறகடுப்பு யூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஸோ கிடைக்காதவங்க அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா அரிசி மாவு போட்டு நல்லா தேய்ச்சி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த மஞ்சாடி, சின்ன சட்டி, கடாய் எல்லாத்தையுமே அரிசி மாவு வச்சு நல்லா ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சி நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதில் டஸ்ட் ஏதாவது இருந்தாலும் நல்லா க்ளீன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது கலர் சாயம் பூசியிருந்தாலும் கண்டிப்பாக போயிடும். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த குட்டி ஜாடி பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வச்சு சமைக்க போகிறது கிடையாது. இதில் தயிர் புற போடுறதுக்கு இல்லை ஊறுகாய் வைக்கிறதுக்கு வடவும் பொறிச்சு வைக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இது நார்மல் வாட்டர்லேயே ஒரு 2 டேஸ்க்கு ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் தண்ணிக்குள்ளே வச்சதும் நல்லா ஒரு சவுண்டோட குட்டி குட்டி பபுள்ஸ் வருது பாருங்கள். ஏன்னா இந்த பானை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் குட்டி குட்டி நுண்துளைகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தண்ணி வந்து நல்லா உறிஞ்ச ஆரம்பிக்கும். இப்படி உறிஞ்சிறதுனால பானை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு விரிசலும் வராது. ஸோ 2 நாளைக்கு இதை அப்படியே விட்டுறலாம். இப்போது நான் ஒரு பக்கெட்டில் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வாஷ் பண்ண கடாயையும் சட்டியையும் நல்லா ஊற வைக்கலாம். நீங்கள் இட்லிக்கு ஊற வைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக அரிசி கழுவுன தண்ணி கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி சீசனிங் பண்ணுங்கள். இது வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம்தான் தண்ணி கிடச்சிதுன்னா கொஞ்சம் நார்மல் வாட்டரும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இது கூட சாதம் வடித்த கஞ்சி தண்ணி சேர்த்துக்கிறேன். பத்தாததுக்கு கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்து ஃபுல்லாக கடாய் மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்கு இப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள் 3 நாளாக நல்லா தண்ணியில் ஊறிட்டுருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்து நல்லா ஒரு ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தயிர் புற போடுறதுக்கு ஊறுகாய் வைக்கிற பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன். அடுப்பில் வச்சு சமைக்க போகிறது கிடையாது. ஸோ அவ்வளோதான், இதனோட சீசனிங் முடிஞ்சாச்சு. இது நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயில் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் கடாயும் குட்டி மண்சட்டியும் 3 நாளாக இந்த அரிசி கழுவுன தண்ணியில் ஊறிட்டுருக்கு. இது வந்து லைட்டாக ஸ்மெல் அடிக்கும்.
இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு பானை கடாயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம அடுப்பில் வைக்கிறப்ப எந்த ஒரு விரிசலும் வராமல் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இப்போது இதை வெளியில் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது இது மூணு நாளாக அரிசி கழுவுன தண்ணியில் ஊறியிருக்கு இல்லையா, ஸோ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வைங்க. மாடியில் காய வச்சிங்கன்னா ஒரு 2 to 3 hours நல்லா காஞ்சிடும். நான் இப்போ மாடியில் தான் கமுத்தி போட்டு காய வச்சுருக்கேன், இதனால் இது ஈஸியாக ட்ரை ஆகிடும். இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நீங்கள் சமையலுக்கு என்ன என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை ஊற்றி நல்லா அதனுடைய உள்பக்கம் வெளிப்பக்கம் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து சமையலுக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆயிலை தான் ஊற்றி மண்சட்டி கடாய் ரெண்டுமே உள்பக்கம் வெளிப்பக்கம் ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். 2 hours கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தடவின எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கடாய் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு, எண்ணெய் எதுவுமே தெரியல பாருங்கள். அந்தளவுக்கு அந்த கடாயும் மண்சட்டியும் நல்லா உறிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா வறுக்கிறப்பவே நல்ல ஸ்மெல் வரும். இது வந்து ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன குக் பண்ணுறோமோ அந்த ஸ்மெல் தான் கடைசி வரைக்கும் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த தேங்காவை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வதக்கின தேங்காவை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வத்தக்குழம்பு தீயல் இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இது கூட நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்டிங்கன்னா பர்ஃபி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை வந்து கருக விட்டுறக்கூடாது. ஒன்ஸ் இதை கருகிடுச்சுன்னா நீங்கள் எப்போ சமையல் பண்ணாலும் இந்த கருகின ஸ்மெல் தான் வரும். ஸோ நீங்கள் பார்த்து பொன்னிறமாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். இப்போது கடாய் பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த கடாயோட உள்பக்கத்தை பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம அடுப்பில் வச்சு மண் பாத்திரத்தை ஹீட் பண்ணுறப்போ இந்த மாதிரி கலர் மாறதான் செய்யும். அவ்வளோதான், நம்மளோட கடாய் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.